ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை விரதம் எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அம்மாவாசை விரதம் வந்து எப்படி இருக்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் அகத்திக்கீரை வந்து வாங்கி நம்ம வீட்டு ஆண்கள் அவங்க வந்து காலையிலே போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு இனுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து நம்ம சாம்பாரில் சாஸ்திரத்துக்கு போடணும். ஒரு சாம்பார் சாதம், ஒரு உருளை வாழைக்காய் பொரியல், இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் வர அமாவாசைக்கு நம்ம வந்து இதை செய்யலாம். ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு வரப்போ வடை பாயசம்லாம் செஞ்சு நம்மளோட மூதாதையர்களுக்கு படைக்கணும். இப்போ அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு வெத்தி கொளுத்திட்டேன். அதே போல் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், நம்மளோட மூதாதையர்களில் பெண்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூ அதில் நான் வச்சுருக்கேன். அதே போல் இலை வந்து சாமிக்கு வடக்கை பக்கம் வந்து ஓப்பனில் இருக்கணும். இதை பாருங்கள் இது போல். அதே போல் நுனிப்பாகம் வந்து இடக்கை பக்கம் இருக்கணும். ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சுருக்கணும். ஒரு சின்ன தட்டில் கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமாவாசை விரதத்துக்கு வந்து வாசலில் கோலம் விடக்கூடாது. அதே போல் வீட்டு வாசப்படியில் மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது. எலுமிச்சம் பழம் எது நம்ம நறுக்கி வச்சுருந்தா கூட நீங்கள் எட்ட எடுக்கணும். ஏன்னா அன்னைய தினம் இரவு வந்து நம்மளோட மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போவாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக தான் நம்ம வாசல்லலாம் கோலம் போடுறதில்லை. இந்த சாஸ்திரத்தை யாருக்கும் தெரியல, இதை வந்து கடைபிடிங்க. அதே போல் மணி வந்து அடித்து படைக்கக்கூடாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுலாம் நான் பார்க்குறேன், அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி அடித்து படைக்கிறாங்க. அந்த மணி வந்து எதுக்காக பண்ணுறோம்? சாஸ்திரத்துக்கு கடவுளுக்கு அடிக்கிறது. அது வந்து நம்ம இறந்தவர்களுக்கு வந்து அமைதியான முறையில் தான் படைக்கணும். மணிலாம் அடித்து படைக்கக்கூடாது. அதனால் அமாவாசைக்கு மணிலாம் ஆட்டக்கூடாது. தெரியும், கற்பூர தீவாரணம் மட்டும் காட்டிட்டு நீர் ஜலத்தை வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு படைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதிலருந்து வத்தி இது கற்பூரம் வந்து கொளுத்தக்கூடாது. நம்ம தனியாக ஒரு வத்திப்பட்டி வச்சு தான் கற்பூரத்தை ஏற்றணும். இப்போ கற்பூரத்தை ஏற்றுறாங்க. வீட்டு ஆண்கள் தான் படைக்கணும், பெண்கள் வந்து படைக்கக்கூடாது. ஆண்கள் மட்டும்தான் படைக்கணும் இந்த அமாவாசை விரதம். பெண்கள் வந்து எல்லாமே சமைச்சு கொடுக்கலாம், ஆனால் ஆண்கள் தான் படைக்கணும். அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் படைச்சிட்டு. அதே போல் ஆண்கள் வந்து குளிச்சுட்டு வெள்ளை கலர் வேஷ்டி கட்டி தான் படைக்கணும். கைலி கட்டிட்டோ ஃபேண்ட்டு போட்டுட்டோ படைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணியை ஜலஸ்நானம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு எல்லாரும் மூதாதையர்களை வணங்குங்க. காக்கா காக்கா காக்கா, இப்போ காகம்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம நீர் மாற்றி விடணும். அங்கே இலையில் சாதத்தை வச்சுட்டோம், நீர் மாற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம காகம்லாம் வந்துருச்சு. காகம் வந்து இப்போ எடுத்துரும். இப்போ எடுத்த பிறகு தான் நம்ம வீட்டில் போய் சாப்பிடணும். இதுதான் அமாவாசைக்கு படைக்கிற முறை. கணவர் இல்லாத பெண்கள் அப்படின்னா அவங்க படைக்கலாம். கணவர் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கணவர் தான் படைக்கணும். மனைவி வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அந்த 12 மணி 12:30 மணிக்குள்ளே நம்ம வந்து படைச்சிடணும். படைச்சு மூதாதையர்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அப்போ தான் அவங்க நம்மளை மனமாற வாழ்த்திட்டு போவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.